வணக்கம். மருது பாண்டியர்களின் வரலாறு. மருது பாண்டியர் எனப்படும் மருது சகோதரர்கள் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்ட முன்னோடிகளுள் குறிப்பிடத்தக்கவர்கள். ஆங்கிலேயரை தமிழ் மண்ணிலிருந்து விரட்ட 1785 முதல் 1801 இறுதி வரை ஆயுதம் தாங்கி போராடினார்கள். பெரிய மருது சின்ன மருது எனப்படும் இவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய அனைத்திந்திய குழுக்களையும் ஒன்றிணைத்து திரட்ட முயன்ற போதுதான் ஆங்கிலேயரின் அதிருப்திக்கும் கோபத்திற்கும் ஆளானார்கள். அவர்களது களம் சிவகங்கை சீமையைச் சேர்ந்த காளையார் கோவிலாகும். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியரால் 1701 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் இவ்விருவரும் தூக்கிலிடப்பட்டனர். இவர்களது நினைவாலயம் காளையார் கோவிலில் அமைந்துள்ளது. மருது பாண்டியர்களின் வாழ்க்கை குறிப்பு. இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகிலுள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் வாழ்ந்த மொக்க பழனியப்பன் சேர்வை என்பவரும் அவரது மனைவி ஆனந்தாயி என்ற பொன்னாத்தாள் என்பவருக்கும் மகனாக 1748 டிசம்பர் 15 மகனாக பிறந்தவர் பெரிய மருது பாண்டியர். 5 ஆண்டுகள் கழித்து 1753 ஏப்ரல் 20 சின்ன மருது பாண்டியர் பிறந்தார். பெரிய மருது பாண்டியர் வெள்ளை நிறத்துடன் இருந்ததால் வெள்ளை மருது பாண்டியர் என்ற பெயரும் உண்டு. பெரிய மருதுவை விட உயரத்தில் சிறியவராக இருந்ததால் இளைய மருது என்றும் சின்ன மருது பாண்டியர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டனர். இவ்விருவரும் சிவகங்கை சீமையின் அரசர் முத்துவடகநாதரின் போர்ப்படையில் வீரர்களாக சேர்ந்து தமது திறமையை நிரூபித்தனர். இவர்களின் வீரத்தை கண்டு மெச்சிய மன்னர் முத்துவடகநாதர் மருது சகோதரர்களை தன் படையின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார். மற்றொரு பக்கம் ஆற்காடு நவாப் வரி வசூலை ஆங்கிலேயருடன் பங்கிட்டுக் கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்ட ஜோசப் ஸ்மித் தலைமையிலான கம்பெனி படை 1772 ராமநாதபுரத்தை கைப்பற்றிய பின் உடனடியாக சிவகங்கை மீது போர் தொடுத்தது. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராத அரசர் முத்துவடகநாதர் காளையார் கோவிலில் போரில் பலியானதால் அவரது பட்டத்தரசி வேலுநாச்சியார் மகள் வெள்ளாச்சி அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை மருது சகோதரர்கள் ஆகியோர் திண்டுக்கல் அருகே விருபாச்சி காட்டுக்கு தப்பி செல்கின்றனர். 1772 இதற்கு பிறகு காட்டில் மறைந்து வாழ்ந்த மருது சகோதரர்கள் தமது கிளர்ச்சியை 1779 தொடங்கி ஆற்காடு நவாப் தொண்டைமான் கும்பினியார் ஆகியோரின் படைகளை வெற்றி கொண்டு 1780 சிவகங்கை சீமையை மீட்டு வேலுநாச்சியாரை மீண்டும் அரியணையில் அமர்த்தினர். இந்த போர் சோழ வந்தானில் தொடங்கி சிலைமான், மணலூர், திருபுவனம், முத்தனேந்தல் என நடைபெற்று கடைசியாக மானாமதுரையில் போர் பயிற்சியே பெறாத சுதந்திர தாக்கமிக்க மக்கள் உதவியோடு போர் வெற்றி பெற்றது. மேற்கில் திண்டுக்கலிலிருந்து தக்க சமயத்தில் வந்த ஹைதர் அலியின் படையும் வெற்றிக்கு உதவியது. வேலுநாச்சியாரை மீண்டும் ஆட்சியில் மருது பாண்டிய சகோதரர்கள் அமர வைத்தனர். சின்ன மருதுவின் திருச்சி பிரகடனம். மருது சகோதரர்கள் பாஞ்சாலங்குறிச்சி, ஊமத்துறை, சிவத்தையா தம்பி, மீனங்குடி, முத்துகருப்பத்தேவர், சித்திரகுடி, மயிலப்பன் சேர்வை, விருப்பாச்சி கோபாலர், தேலி யாதுலர், பழசி கேரளவர்மா, மறைந்த திப்புவின் தளபதி துந்தாகிவாக் ஆகியோருடன் ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கினர். 1801 ஜூன் 12 சின்ன மருது திருச்சி, திருவரங்கம் முதலிய இடங்களில் வெளியிட்ட அறிக்கை ஜம்புத்தீவு பிரகடனம். இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் மருது பாண்டியர்கள் செய்த முக்கியமான ஒன்று ஆகும். இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். காண்போம். ஜம்புத்தீவு பிரகடனம். தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கிழக்கிந்திய கம்பெனி ஆற்காடு நவாபிடமிருந்து பெற்று நேரடியாக வரி திரட்டலை நடத்திய காலத்தில் தமிழக சிற்றரசர்கள் பரவலாக எதிர்ப்பு தெரிவித்து ஆங்காங்கே ஆங்கிலேயரை எதிர்த்து போர் நடத்தினர்.
மதுரை நாயக்கர்கள் 72 பாளையங்களாக பிரிந்து ஆட்சி செய்த பகுதியில் சிவகங்கை பாளையத்தின் பாளையக்காரர் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் அவரின் தளபதிகள் மறுதிருவர் ஆட்சி பொறுப்பேற்றனர். அக்காலம் ஆங்கிலேயரின் படைத்தளபதி காரல் லக்னியோ விட்ட அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து திருச்சியில் சின்ன மருது வெளியிட்ட மறுப்பு அறிவிப்பு தான் ஜம்புத்தீவு பிரகடனம். இந்த அறிக்கை 1801 ஜூன் மாதம் 16 திருச்சி கோட்டையில் ஒட்டப்பட்டது. ஜம்புத்தீவு பிரகடனத்தில் உள்ள செய்தி: ஜம்புத்தீவில் வாழும் அந்தணர்கள், மறையர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், சாம்பவர்கள் முதலான அனைத்து ஜாதியருக்கும் தெரிவிக்கப்படும் அறிவிப்பு என்னவென்றால், மேன்மை தாங்கிய நவாபு முகமது அலி அவர்கள் முட்டாள்தனமாக ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விட்டதன் காரணமாக இப்பொழுது அவர் ஒரு விதவகை போல ஆகிவிட்டார். ஐரோப்பியர்களோ தங்களுடைய வாக்குறுதிகளை மீறி அவருடைய அரசாங்கத்தையே தங்களுடையதாக ஆக்கிக்கொண்டு நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி ஆட்சி அதிகாரம் செய்து வருகிறார்கள். உங்களிடையே ஒற்றுமையும் நட்பும் இல்லாத காரணத்தினால் ஐரோப்பியரின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ள இயலாமல் உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பழிதுற்றி கொண்டது மட்டுமின்றி நாட்டையும் அந்நியரிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். இந்த ஈனர்களால் இப்போது ஆளப்படும் பகுதிகள் எல்லாம் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் இருக்கிறார்கள். சோறுக்கு பதில் நீராகாரம்தான் உணவு என்று ஆகிவிட்டது. இப்படி துன்பப்படுவது தெரிந்த போதிலும் இயக்காரணங்களால் துன்பங்கள் ஏற்பட்டன என்பதை பகுத்தாராயவும் புரிந்து கொள்ளவும் இயலாத நிலையில் மக்கள் இருக்கின்றனர். 1000 வாழ்வதாக இருந்தாலும் மனிதன் கடைசியில் செத்துத்தான் ஆக வேண்டும். ஆதலால் பாளையங்களில் உள்ள ஒவ்வொருவரும் போர்க்களம் பூண்டு ஒன்றுபட வேண்டும். இந்த ஈனர்களின் பெயர்கள் கூட நாட்டில் மிஞ்சிருக்காமல் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஏழைகளுக்கு இல்லா கொடுமையால் அல்லல் படுவோரும் வாழ முடியும். அதே நேரத்தில் இந்த ஈனர்களுக்கு தொண்டூழியம் செய்து நாயை போல சுகவாழ்வு வாழ விரும்புகிறவன் எவனாவது இருந்தால் அத்தகைய பிறவிகள் உடுத்து கட்டப்பட வேண்டும். ஆதலால் மீசை வைத்து கொண்டிருக்கும் நீங்கள் எல்லோரும், அதாவது இராணுவம் அல்லது மற்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் நீங்கள் அனைவரும் மற்றும் ஈனமான அந்நியன் கீழ்தொண்டு புரியும் சுபேத்தார்கள், அவிழ்த்தார்கள், நாயக்கர்கள், சிப்பாய்கள் மற்றும் போர்க்கருவிகளை பயன்படுத்தும் அனைவரும் உங்களுக்கு வீரமிருந்தால் அதை கீழ்கண்டவாறு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஐரோப்பியர்களாகிய இந்த ஈனர்களை எவ்விடத்தில் கண்டாலும் கண்ட இடத்தில் அவர்களை அழித்துவிட வேண்டும். இந்த ஈனர்களுக்கு எவன் ஒருவன் தொண்டூழியம் செய்கிறானோ அவனுக்கு இறந்த பின் மோட்சம் கிடையாது என்பதை நான் உறுதியாக கூறுவேன். இதை ஏற்றுக்கொள்ளாதவன் வைத்திருக்கும் மீசை என்பது எனது அடிமயிருக்கு சமமானது. இதனை ஏற்றுக்கொள்ளாதவனுடைய பிள்ளைகள் ஐரோப்பியர்களுக்கு தன் மனைவியால் பிறந்த பிள்ளைகளாவர். எனவே உடம்பில் ஐரோப்பியனின் ரத்தம் ஓடாத அனைவரும் ஒன்று சேருங்கள். இதை படிப்பவர்களோ கேட்பவர்களோ இதில் கூறியிருப்பதை பரப்புங்கள். எவனொருவன் இந்த அறிவிப்பை ஒட்டப்பட்ட சுவரிலிருந்து எடுக்கிறானோ அவன் பஞ்சமா பாதங்களை செய்தவனாக கருதப்படுவான். இப்படிக்கு மருது பாண்டியன் பேரரசர்களின் ஊழியன், ஐரோப்பிய ஈனர்களின் ஜென்ம விரோதி. இப்படித்தான் எழுதப்பட்டிருந்தது. இந்த பிரகடனத்தின் மூலமாக எல்லா இனங்களும் சேர்ந்த மக்கள் நாட்டுப்பற்று மிக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று, ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டுமென்றும் அறைகூவல் விடப்பட்டது. 1757 சிப்பாய் கழகத்திற்கு அரை நூற்றாண்டிற்கும் முன் நடந்த இந்திய தென்னிந்திய புரட்சியே முதல் ஒருங்கிணை விடுதலை போராட்டமாக பல வரலாற்று ஆய்வாளர்களால் கருதப்படுகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைதுரைக்கு அடைக்கலம் தந்ததாக காரணம் கூறி 1701 மே 28 ஆங்கிலேயர் போர் தொடுத்தனர். இப்போர் 150 அதாவது 5 இடைவிடாமல் நடந்தது. காளையார் கோவில் காடுகளில் கொரில்லா முறையில் போர் நடந்தது. புதுக்கோட்டை தொண்டைமான் ஆங்கிலேயருக்கு படை அனுப்பி உதவி செய்தார். மருது சகோதரர்கள் மற்றும் பிற விடுதலை வீரர்களை பிடித்து கொடுப்போருக்கு வெகுமதி அறிவிக்கப்பட்டது. காளையார் கோவில் காட்டினை அழிப்பவர்க்கு
அழிக்கப்படும் நிலம் 20 வருடத்திற்கு இலவச குத்தகைக்கு வழங்கப்படும் என ஆங்கிலேயர் அறிவித்தார். ஊக்கூர் காட்டில் பதுங்கியிருந்த போது தன் உதவியாளன் கருத்தானால் சின்ன மருது சுடப்பட்டார். இதற்காக கருத்தானுக்கு ஆங்கிலேயர் வெகுமதி அளித்தனர். காளையார் கோவிலில் கலோனியல் அக்னியோ மருது சகோதரர்களை கைது செய்தார். கௌரி வல்லப பெரிய உடைய தேவரை சிவகங்கையின் இஸ்திமராக நியமிக்கப்பட்டார். சிவகங்கையின் சுதந்திர ஆட்சி முடிவுக்கு வந்தது. சிவகங்கை அரசர் வெங்கம் உடையன தேவர் கைது செய்யப்பட்டார். பாகனேரி அரசர் பாலுக்கு வேலி அம்பலம் மருது சகோதரர்களை மீட்க செய்த முயற்சிகள் தோல்வியடைந்தன. மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் 24/10/1801 தூக்கில் போடப்பட்டு வீரமரணம் அடைந்தனர். மருதுகளுடன் அவர்கள் ஆண் வாரிசுகள் அனைவரும் துரைசாமி சின்ன மருதுவின் மகன் ஒருவனை தவிர தூக்கிலிடப்பட்டனர். 500க்கும் மேற்பட்ட விடுதலை வீரர்கள் முறையான விசாரணையின்றி தூக்கிலிடப்பட்டனர். மருது சகோதரர்களின் விருப்பப்படி அவர்களது தலையை காளீஸ்வரர் கோவில் முன்பு புதைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. வெள்ளையர்களிடம் பிடிபட்ட சின்ன மருதுவின் மகன் துரைசாமியும் மருதுவின் தளபதியும் மலேசியாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். இப்படித்தான் வீரத்திற்கு அடையாளமாக இருந்த மருது பாண்டியர்கள் வீழ்த்தப்பட்டனர். நன்றி.